பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அதான் கார் வாங்கியாச்சுல, எதுக்கு இந்த டப்பா வண்டியை கட்டிட்டு அழுகுறீங்க? இதனால உங்களுக்கு தானே லேட் ஆகுது. எதை பார்த்து டப்பா வண்டினா? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓடுமா? நான் டிராபிக் ஜாம்ல பூந்து பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். உன்னால முடியுமா? புதுசுல உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு ரகுவோட அம்மா இடத்துக்கு நீ வந்துட்டமான்னு. தெரியாம சொல்லிட்டமா? இப்பதான் புரியுது. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுதான் அந்த இடம். நான் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சேன்னா சுகர் மாத்திரை எப்படிதான் சமாளிச்சிங்களோ? இதுல எவ்வளவு பண்ணாலும் என் அம்மா மாதிரி வருமா, என் அம்மா மாதிரி வருமானு குறை வேற. என்ன கலர் ஷர்ட் அது? பிங்க் அண்ணி. இதெல்லாம் ஒரு கலரா? போடா போ, உருப்படியா அதை போட்டு வா. அவ்வளவுதானா? நீ போடான்ற இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சதுப்பா. என் கோட்டா உனக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுடா. என்ன பண்றீங்க? மாத்திரை போட்டல, அதான் காபி. இது சூடு ஆறி இருக்கும், நான் வேற போட்டு எடுத்துறேன். போங்க. என்னடா இழிப்பு? இப்ப புரியதா? என்னது? காலையில எந்திரச்சல இருந்து ஒருத்தனை கத்திட்டே இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்னு? போட போட போடாடி. போறாங்க போறாங்க. அனிதா போய் வாங்குதெல்லாம் ஓகேதான். காபி போட. எங்களுக்கும் நீங்க அவார்ட் வாங்குறதெல்லாம் பார்க்கணும்னு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். கேட்டா அம்மா சென்டிமென்ட். ஐயோ, வர வர இவன் அம்மா சென்டிமென்ட் டார்ச்சர் என்னாலே தாங்க முடியலமா. எவ்வளவு நாளா இந்த டயலாகே ஓட்ட போறீங்க நீங்க? அங்க காட்டு. முடியல. இந்த ஷர்ட் ஓகே அண்ணி? இந்தா போடுறா. வரமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ மாட்டலாம். ஒழுங்க ஒரு டை கூட கட்ட தெரியல. வரமா? வரேன். ஹியூமர் கிளப் போல டைம் இருக்கு. நாலு கிழவங்க சேர்ந்துக்க வேண்டியது, ஒன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்க எல்லாம் சிரிக்கவே மறந்துட்டீங்களாடா. இதுகிட்ட மாட்டி விட்டீனா? நீயா தானே போய் சிக்கின? ஆமா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். உனக்கு ஜாலிடா, கல்யாணங்கிற கான்செப்டே இல்ல. கேஸ் தீந்து போச்சுப்பா. ரெண்டு மூணு வாட்டி ஏஜென்சிக்கு போன் பண்ணேன். ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருப்பா. ஏன், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ தானப்பா எல்லாம் கரெக்டா செய்வேன். ஆனா உன்னா இதை ஒண்ணு சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன், பக்கத்து வீட்டு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. பிளம்பர் கூப்பிட மறந்துட்டனே. ரகு, அந்த பிளம்பருக்கு போன் பண்ண சொன்னா. என்ன புரியலையா? தங்க புஷ்பம் கொஞ்சம் சார், காமெடி பண்ணாதீங்க சார். உங்க பாஸ்போர்ட்டை தங்க புஷ்பு என்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஐயோ, காட்டிட்டாளா? அடியே சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 1000 தான் அவங்க உங்க வைஃபா இருந்தாலும் அவங்கள நீங்க டீடின்னு போட்டு பேசும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும் பா. ஆமா சார். அடப்பாவி, ஆடி பென்சி பிஎம்டபிள்யூக்கு நடுவில் இந்த துருப்பிடிச்ச ராட கொண்டாந்து எப்படி மனசாட்சியில் அவன் நிறுத்துறான் பாத்தியா? ஏன் டூ வீலர் பார்க்கிங்ல நிறுத்த மாட்டாராமா சார்? அது ஒரு ஆன்டிக் பீஸ். என்ன ஆன்டியோட பீஸா? கஷ்டம். ஹலோ சார். ஹாய் ஹாய். ஹலோ, வாட்ஸ்அப் ரகுவரன். வாழ்க்கையில எவ்வளவுதான் உயர்ந்தாலும் பழச மறக்காத உங்க பண்பை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. ஆகா ஆகா ஆகா, அற்புதம் சார். வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார். ஆமா ஆமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க மேல போங்க. எதுக்கு சார்? நீங்க போங்க, அப்பதான் தெரியும். இன்ஜினியர் ஆஃப் தி இயர். எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க அப்பாவால தான் மேடம். இருந்தாலும் நீங்களே வந்து வாங்கிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்ல மேடம், அது நீங்க போய் வாங்கினா தான் கரெக்டா இருக்கும். மேடம், உங்களுக்கு தெரியாது இல்ல, ரகுவரன் ஒரு சென்டிமெண்ட் டைப்பு. அது மட்டும் இல்ல, அவர் வண்டியை ஓட்டு வர்றதுக்குள்ள அவார்டு ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த எலெக்ஷனே வந்துடும். என் வண்டியை பத்தி தப்பா பேசாதீங்க சார். அதை வண்டின்னு சொல்றதுதான் தப்பு. ரகுவரன், கோபா வெட்டுங்க பாபே. ப்ளீஸ்
சொல்லு தங்க புஷ்பம். மாமா சாயந்திரம் வந்த உடனே கேக் வெட்டிடலாம்ல? எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டீங்களா? நான் இங்க எவ்வளவு ஆசையா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டம்மா எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. நானு இப்ப என்ன பண்ண? என் பாஸ்போர்ட்லாம் ஏன் அடுத்தவங்க கிட்ட காட்டுறேன்? உங்க போட்டோ பார்க்க காமெடியா இருந்துச்சு, அதான் நானும் மணிக்கும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சேர்ந்து சிரிச்சீங்களா? பார்க்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? என் பிறந்த நாள் சொல்லுங்க பாக்கலாம். ஓம் பர்த்டே. ஏன் பர்த்டே தான்? ஜூலை 10th ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி கடகலக்கணம். பாருங்க மாணிக்கு எவ்வளவு கரெக்டா சொல்லுது. ஒரு வித்தியாசமே தெரியலையாப்பா. சார் டிராப் பண்ணிட்டேன், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன உங்க வீட்டு முன்னாடி நிறுத்திக்கிட்டு என் வீட்டுக்கு போடுறீங்க? ஆமா சார், என் வீடு இங்க அசோக் நகர்ல. ஆமா, உங்க வீடு தான் பக்கத்துல ஆவடியில இருக்கு, அப்படியே வாக்கிங்ல போங்க. இவ்வளவு நேரம் வாக்கிங்ல தானப்பா கூட்டு வந்த? என்னப்பா நீ அசோக் நகர் டு ஆவடி 20 கிலோமீட்டர்ஸ்? அப்பா நான் 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் தெரியுமா? இத போய் வாக்கிங்ல நீங்க போக மாட்டீங்க. நீங்க போங்க பேபே. கோ பேபே கோ. இதுக்கு தான் பேபே, இதுக்கு தான் சரக்கு அடிச்சவ கூட பைக்ல ஏற கூடாதுங்கிறது. யூ டோன்ட் டாக் டு மீ ஃபார் 2 டேஸ். ரெண்டு பேர்ல யாரா பேபே? ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்ல. என்ன தனியா இவன் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா? Why lock? Unnecessary. Oh, what a sad song. எங்கடா இருக்க? அப்பா I'm waiting outside, please open the gate. வெளியில இருந்து உள்ள போனா பை. You hung up on me? Too late. I'm taking the highway. Such a tall building. டேய் குணங்க போல கிளங்க. இவ்வளவு தூரம் ஏத்தனே அப்படியே வந்துடா. என்னடா கெட்ட வாட வருது? நீ குளிக்கலையா? டேய் குடிச்சு வந்திருக்கியாடா? நோப்பா. டேய் சத்தம் போடாம வாடா, உன் பொண்டாட்டி முடிச்சுக்க போறா, வா. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு எங்க போச்சு? கேப்படா. நோ காமன் சென்ஸ். நீ சரியா சாப்பிடுறது இல்லையா? எழுச்சுனே போறியா நீ? அத நீ சொல்ற. இட்ஸ் வெரி பிரைட். கிறுக்கு போல நான் தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்ல பொத்துனாப்புல. ஏக்கடா லைட்டை போட்ட? என்ன நான் குடிச்சிருக்கா இல்லை டீ குடிச்சிருக்கியா? நான் உங்கள்கூட தானே வர்றேன், நான் எப்படி லைட் போட முடியும்? நீ போடலையா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஓ மை காட், எங்க போறேன் என்ன? அவர் தான் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னா நீங்களும் திருட்டுத்தனமா உள்ள கூட்டு போய் படுக்க வைக்கிறீங்க. நாக்கு பிடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க வேண்டியதானே? என்னடி வாயிரம் பண்ணிடுது, எங்க அப்பாவை பார்த்து வெக்கமே இல்லையாங்கிற? கேட்டா கேட்டு போட்டுடா, காலையில் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுடா. நீ உடுப்பா 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 ஆமாடா கால ரொம்ப ஃபீல் பண்ணுடா. பா வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணி தான பாருங்க. எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். உங்களை ஒழுங்கா வளர்த்தா நான் எப்படி கஷ்டப்படணும்? என்னடா என்னாச்சு? அம்மா அம்மா பாத்தியாமா பாத்தியாமா, இந்த பொண்ணு எப்படிலாம் பேசுது பாத்தியாமா? ஏமா உங்க அம்மா இதெல்லாம் கேட்க கூடாதா? நீ எங்களை விட்டு போயிட்டியாமா? நீ மட்டும் இருந்திருந்தா நான் இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருந்திருக்குமா? அம்மா உங்க அம்மா உன்னை இதை விட கேவலமெல்லாம் கேட்டிருக்கா, வாடா டேய். இப்படியே செல்லம் கொடுத்து கேடுங்க. ஏய் அச்சி பல்லெல்லாம் வச்சிருவேன், டென்டிஸ் அச்சேன் பாக்குறேன். என்ன பாக்குறேன், பயந்துருவாங்களா? டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதரா. டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதரா. நீ தப்பா நினைச்சுக்காதமா. கல்யாணம் பண்ணிக்காதரா, கத்துற கதை மூடுறா. அப்ப இல்லாம பேசுன, அவ்வளோ தைரியமாவ பேசுன. வீட்டு பக்கம்லாம் போயிடாத. அப்பா அண்ணி எழுந்திக்கிறது முன்னாடி கிளம்பி ஹியூமர் கிளப் போயிட்டார். ஒன்னு அவர் அங்கே வந்து பார்க்க சொன்னார். நீ குடிச்சிட்டு வரும்போது நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்காத. ஏற்கடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர, அந்த கருமத்தை விட்டு தொலைக்கலாம்ல. என்ன பெருசாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க? நான் ஏதோ குடியார் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி இப்படி ஏதோ அதுக்கு என்னவோ. அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு காட்டு கற்று கற்றுது?
எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மாவுக்கு அப்புறம் நம்ம வீட்லயே வந்து இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குது இல்ல, நீ தான்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுமா? ஏய் டிராமா பண்ணாத சரி. உனக்கு என்னப்பா, அம்மா மாதிரி சாந்த சுரூபி ஒய்ஃபா கிடைச்சாங்க, ஓகே. இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படியா இருக்காங்க? கடவுள் அந்த மாதிரி பொண்ணுங்களை கிரியேட் பண்றது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உங்க அம்மா சாந்த சுரூபியாடா? என்ன அவ கத்தாத கத்தா? உன் பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை விட ரெண்டு வயசு மூத்த வரையா, எக்கு தப்பா பேசுவா, எகனமோனியா பேசுவா, தப்பு தப்பா பேசுவா, தாறுமாறா பேசுவா. ஹவ் டிட் யூ மேனேஜ்? வாங்கிக்க வேண்டியதான். இதான் ஐடியாவா? இல்லடா, அப்பப்போ ஒரு முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன், அப்படியே ஆஃப் ஆயிடலாம். ட்ரை பண்ண ஷாலினி. இந்த பூவால இப்ப காலினி. நான் ஏன் லேட்டா வந்தேன் தெரியுமா? இல்லையே, டைமுக்கு தானே வந்திருக்கீங்க. அதான், நான் ஏன் டைமுக்கு லேட்டா வந்தேன் தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூவா? எஸ். எனக்கா? எஸ். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அப்பா, சம்பந்தமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்தீங்க? வச்சுக்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஏ, நான் ஒண்ணுமே பண்ணலடி. ஒண்ணுமே பண்ணலனா அப்புறம் எதுக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்க? ஐ ஓ காட். அப்போ என்ன? அப்போ 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 சொல்லுடி. வேற ஒரு பொண்ணு. ஐயோ 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 பண்ணாத. யா நீ கேக்காத. ஐயோ மாமா. பாத்தி, ஏய் எங்க போற? உள்ளதான். உள்ள நிலைமை சரியில்லை, அப்புறம் வருவோம். வருது எனக்கு வருது. ஐயோ குடிக்கலடி, குடிச்சிருக்கீங்க. ஐயோ அப்பா, என்ன பண்ணுவ இந்த கருமம் பிடிச்ச பூ. இந்த புருஷன் பொண்டாட்டி தொலை தாங்க முடியல. நம்ம என்ன தண்ணி கொடுத்தணும் போயிடலாமாப்பா? நம்ம ஏண்டா போனோம்? அவங்கள அனுப்பிச்சிருவோம். எங்கப்பா? அதான் டெண்டு கட்டி வச்சிருக்கான்ல. முடிய பிடிச்ச ஆர்டர்ல இருந்து நீ கிட்ட போயிருக்க கூடாது. டக்குனு தூரம் வந்திருக்கலாம்ல. எங்க போச்சு அறிவு? சரி, அறிவு இருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? நீ ரொம்ப டேமேஜ் போல இருக்க. சும்மா பாக்குற பார்வையே சரியில்லை. வாங்க. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உட்கார். நீ அப்பா, நீ தம்பி, கையில் என்ன? பிரியாணி எடுங்க. சரி, சாப்பிடு. இந்த அம்மா, நான் போனதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல, ஒரு போன் சங்கிலியை கொண்டு போய் கொடுத்தாலே மூஞ்சில் அடிப்பாளுங்க. ஒரு முளம் மல்லிகை பூவை போய் கொடு, பூவை போய் கொடுன்னு. நீ மொக்க ஐடியா கொடுத்தது கூட எனக்கு ஃபீல் ஆகலை. சின்ன வயசுல இருக்கும் போது நீ எல்லா சேட்டையும் பண்ணிட்டு என்ன போட்டு அதை பண்ணாத இதை அடிச்சு வளர்த்துருக்க. நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு அம்மா என்கிட்ட ஒரு வாரமா பேசவே இல்லை. அப்படி அதான் நான் கடைசியா குடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன் பாரு. அந்த ஐடியாவை நீ இப்ப எனக்கு கொடுக்க போற? சரி சொல்லு, எனக்கு வேற வழி இல்லை. ஊட்டிக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்து அவ கையில போய் கொடுத்தேன். அப்படியே முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாயி போச்சுல. அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் ஆகி தான் கார்த்திக் பிறந்தேன். எனக்கு என்னமோ இது பெட்டர் ஐடியான்னு தோணுது. நீ அப்ளை பண்ணி பாரு. தனித்தனியா இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். வா ரகு. ஹாய். நது. நம்ம ரெண்டு பேருக்கும் குலுமணாலிக்கு டிக்கெட் எப்போ? இந்த வாரம் தான். இந்த வாரம். யா, இந்த வாரம். இந்த வாரம் மாமா. நானும் தானே சொன்னேன். யா,
நல்ல மாட்ல எந்திருக்கிற லோகமா என்ன பிரச்சனை இந்த வாரம் என்ன நடக்குது இந்த வாரம் என்ன நடக்குது சொல்லுங்க சொல்லு ரகு கேக்குறல்ல இந்த வாரம் ஐயோ ஐ புட் மை செல்ஃப் இன் தி சிச்சுவேஷன் ஆ நம்ம வெட்டிங் டே ஓ நம்ம வெட்டிங் டே இந்த வாரமா இந்த வாரம் குட் லக் ரகு கல்யாண தப்பு இதே தான சொன்னீங்க வெட்டிங் டே வெட்டிங் டே ஆ ஞாபகம் வந்துச்சு மே 25th ஆமா ஆமா அப்ப இந்த வாரம் என்ன இந்த வாரம் தெரியலமா எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு போணும்னு சொல்லிருந்தல ஆ கரெக்ட் போகாமல் ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டி நடுவுல பிரச்சனை இருந்தா அது சால்வ் பண்ணலாம் கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இப்படி ஏத்தி விடாதீங்க இதோ பாருமா ஷாலினி நான் இந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மா பேருக்கு மாத்தி கொண்டு வந்துடுறேன் நான் போய் இப்ப ராகேஷ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் ராஜேஷ் சேம் ஃபெலோ முழுமனாலில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லமா இப்படி ஒரு மேட்டர் நடக்கிறதே எனக்கு தெரியாதுமா அப்பா இதெல்லாம் பிளானா பிளானா நீ மாமியாரா இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரா போக வேண்டியதான் போக வேண்டியதானே நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எவ்வளவு டிவி சீரியல் பாத்துறோம் அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல நான் உங்களுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்துக்கேனே அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல ஐயா ரொம்ப பாவம்டா நீ போ முதல்ல ரகுவரன் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் குவைட்டா உட்கார்ந்திருக்கீங்க எல்லாம் ஓகே சார் ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார் அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா அங்க பாத்தியா இதுல பாதி பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் வேலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்ப அவ்வளவுதானா சார் எங்க அப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு சார் உங்க அப்பா அனுபவசாலி அவர் என்ன சொல்றாரோ அதான் சரியா இருக்கும் அதை அப்படியே செய் அப்ப நான் இப்ப என்ன பண்ணும் சார் இதுக்கு முன்னால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீ என்ன பண்ணுவே புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது ஐயோ ஆமாடா ஒரு நிமிஷம் போட்டு சொன்ன இவன் தான் சரக்குல கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து இல்ல இல்ல கூல் ட்ரிங்க்ல சரக்கு கலந்து என்ன குடிக்க வச்சிட்டான் அட பாவி பிளேட்ட மாத்திட்டே உண்மைதானடா சொன்ன எடுத்தது எடுத்த இடத்துல வச்சா அங்கேயே இருக்கும் என்னண்ணா அன்னி கயிறு கட்டாங்களா இனிமே குடிக்க முடியாதா என்னது கயிறா ஆமா உன் கைய பாரு அன்னியோ அம்மா மாதிரியே நீ இனிமே குடி கூடாதுன்னு கையில கயிறை கட்டி விட்டாங்களா அட போட எல்லாரு கட்டுற கயிறும் அம்மா கயிறு ஆயிடுமாடா கயிறு தூக்கி போட்ட அன்னி வந்தா என்ன சொல்லுவா My situation in this house is very bad. But okay. இன்னைல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. இவ டார்ச்சர்ல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சூப்பர் நே. எந்திரடா டேய். 9 மணி வரைக்கும் தூங்குறது. எந்திரி. இப்படியே படுத்துக்கிறந்தா அப்படியே எந்திரிச்சு போய் வேலைய பாரு. என் பேரு ரகுவரன். நான் மறுபடியும் ஒரு வேலை இல்ல பட்டதாரி. சொர்க்கம் மதுவிலே. சொர்க்கம் அழகிலே. மது தரும். ஏய் லைட் போடு பால போடுறா. என்ன சொல்ல போற என் கூட படிச்சவங்க வேலை செய்ய போயிட்டாங்க நான் இன்னும் பால் போறிக்கிட்டே இருக்கேன் அதானே நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையடா விளையாடு இந்த சண்டே ஆனா கறிக்கடைக்கு போறது வேலைக்கு போனாலும் நான் தான் போகணும் வேலைக்கு போகலனாலும் நான் தான் போகணும் ஒரு சில விஷயம்லாம் மாறவே மாறாது அப்பவாது மேல இருந்து நம்ம ஒரு பொண்ணு பார்த்துச்சு இப்போ ரகு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கும் கறி எடுத்து வந்திருப்பா உளுத்தம் பருப்பு 4 கிலோ உளுத்தம் பருப்பு 4 கிலோ உளுத்தம் பருப்பு 4 கிலோ தனியா 2 பாக்கெட் தனியா 2 பாக்கெட் தோ தனியா தனியா இருக்கே சன்ஃப்ளவர் 1 லிட்டர் சன்ஃப்ளவர் 1 லிட்டர்
சன்ஃப்ளவர் ஒரு லிட்டர். பெருங்காயம் ரெண்டு டப்பா. பெருங்காயம் ரெண்டு டப்பா. பெருங்காயம் ரெண்டு டப்பா. செத்தான் செய்யுது. பெருங்காயம் ஓ மை காட். மறந்துட்டம்மா, வெட்டியா தானே இருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இதே பார்வை ஒரு காலத்துல காதலா தெரிஞ்சது. மேடம் வாங்க சார், வாங்க சார். எப்படி இருக்கீங்க ரகுவரன்? எந்திரிமா. ஹலோ, இருக்கீங்க? வாங்க. வருமா இருக்கீங்களா சார்? ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கீங்க பொண்டாட்டி? ஓகே. என்ன ரகுவரன், ஆபீஸ் பக்கமே வரதில்ல, சும்மா எங்களை பார்க்கவாது வரலாம்ல? அழகு சுந்தரம் சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு. இல்ல மேடம், சும்மா அப்படியே. வாட் பேபே, யூ மிஸ் மீ? எஸ் பேபே, டீ கட்ட பேலன்ஸ் யார் கட்டுறது? எனக்கு அப்புறம் தருவாங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க. இப்பெல்லாம் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சோ. எனக்கே கேடிச்சு. நான் எப்பெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி மாறி போகிறனோ, அப்போல்லாம் எங்கள் அம்மா எப்படியாவது என்னை கைட் பண்ணுறாங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டா அம்மா செஞ்சுட்டு. மேடம் வாங்க. என்ன நீ உங்களுக்கு கிளம்பி வரேன். மேடம் என்ன மேடம், நீங்கள் டவரை வச்சுட்டு போகிறீங்களா? ஐயோ பிரதர், யார் அந்த டக்கர் ஃபிகரு வந்ததுலேருந்து கத்தினே இருக்குது. அது டக்கர்லடா, டாப் டக்கர். அவங்க தான் வசுந்தரா. இவங்க தான் வசுந்தராவா? இப்படி ஒரு பொண்ணு நமக்கு அகேன்ஸ்டா டீல் பேசினா நமக்கு எப்படி ப்ராஜெக்ட் வரும்? எல்லா ப்ராஜெக்டும் அவங்களுக்கு தான் வரும். சீ, வழியாத ஐயா, மூஞ்சி பத்தியாது. நம்ம கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறத விட இவங்கிட்ட பியூனா இருக்கலாம் போலயே. இல்ல நீ அழகா தான் இருக்க. ஒரு சில பொண்ணுங்களை பார்க்கும்போது தான் நமக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு தோணும். இந்த பேரழகிக்கு ஏத்த ஆணழகன் இந்த அழகு சுந்தரம் தான். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோம். சோ எம்பாரசிங். யார் சார் இந்த எம்பாரசிங்? சிங் அண்ணே. யார் சார் ஹர்பஜன் சிங்? தம்பிடா. ஏன்பா இவன் இவ்வளவு நாள கோமால இருந்தானப்பா? இருக்கலாம் சார். ஹர்பஜன் சிங்னா யாருன்னு கேட்கணும் தான் இருக்கு. கேட்டா துப்பா இருக்கு. தங்க புஷ்பம், மாமா கவர்மெண்ட் கெஸ்ட் ஐட்டம். எடுத்துட்டு அண்ணா, பல்பு கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீன் இல்லை, எடிசன். ஆ சரி சரி, அந்த ஆள் தான், வச்சுக்க. அம்மாவும் இப்படி தான் அப்பப்பா ஆறுதலாக பேசுவாங்க. ஏடா சொல்கிற, உங்கள் அம்மா பேசுவாளா? ம், எனக்கு எப்போல்லாம் மனசு சரியில்லையோ அப்போல்லாம் நான் கண்ணை மூடி மூச்செழுத்து அம்மா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வருவாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஏ வெளியேலேயே அப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியாத, போடா போய் படுப்போ. சரி. ஆ உண்மையிலேயே உனக்கு பாஸ் இருந்தா நீ கூப்பிட்டாலும் வருவாங்க. அவ இருக்கும்போது கூப்பிட்டாலே வரமாட்டா, போடாடே. என்ன ஆச்சுங்க, ஒரு வாரமா டல்லா இருக்கீங்க. இல்லம்மா கொஞ்சம் மனசு சரியில்லை. போனா போனா இந்த அம்மாக்களுக்கு மூத்த பிள்ளைங்க மேலே அப்படி என்னதான் தனி பாசமோ, புருஷன் கூப்பிட்டும் வரல, சின்னவனுக்கும் தரிசனம் கொடுக்கல, செத்ததுக்கு அப்புறமும் அந்த பார்ஷியாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாப்பா. பாத்தி, பிள்ளைக்கு தாய், புருஷனுக்கு பேயா? டாய் டாய் ரகு, ரகு பானையில் இருக்கிற தண்ணி குடிச்சாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி குடிச்சாலும் ஒன் பாத்ரூம் வந்தால் போய் தானே ஆகணும். லெவலாம் பெரிய மயிரில். ஐயோ கிரவுண்ட் ஃப்ளோருங்க. எங்க உங்க கிரவுண்ட் ஃப்ளோர் காணுங்க. வாட், என்ன வாட்டு, போய் பாருங்க. Oh my god, ya vandi na ena ya vandi perse. Ayyo yo, unai thuru puttichina na enna pannuva?
மேடம் லைட் ஆஃப் பண்ணீங்க. ஷட் அப். ஓகே. அவனுக்கு வீட்ல மெழுகுவத்தி கூட இல்ல. இங்க கரண்ட் போனா எவ்வளவு லைட் பாத்தியா? ஷிட், தேர்ஸ் நோ சிக்னல். ஹேப்பன் எதுலயுமே சிக்னல் இல்ல. இந்த போன் வேலை தான் பாதி பேர் மாச சம்பளம். ஈஸியா உடச்சிட்டாலே. மேடம் நான் ஒரே ஒரு போன் பண்ணிக்கிட்டா. அந்த பிரெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டியா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்க. இன்னத்தை மறந்துட்டேன். இதையோ மறந்துட்டேன். பாத்துமா. ஹலோ ஹலோ ரகு, எங்க இருக்க? வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு. இப்போ வரைக்கும் தண்ணி இருக்கு. ஆமா, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. நீ எப்போ வர? நான் சொல்லு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் மொட்டை மாடிக்கு போறாங்க. கேக்குதா? நாங்களும் மொட்டை மாடிக்கு போறோம். நீ எங்க இருக்க? பத்திரமா இருக்கியா? நான் சேஃபா ஒரு உயரமான பில்டிங்ல தான் இருக்கேன். சரி சரி, நீ அங்கே இரு. வெல்ல வந்தாத. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் காலையில எல்லாம் கிளியர் ஆனவன வரேன். நீங்க எல்லாம் சேஃபா இருங்க. ஓகே. என்னமா சேஃபா இருக்கானா? அவர் பத்திரமா தான் இருக்காராம். இன்னும் பேசவே விடல போல. எல்லாருக்கும் முன்னாடி அதான் மாடிக்கு ஓடி போய். காட், யாளுங்கெல்லாம் என்னை தேடி எங்க மாட்டே சுத்திட்டு இருக்காங்களோ. பூம் பூம் ரோபோடா ரோபோடா ரோபோடா, ஜூம் ஜூம் ரோபோடா ரோபோடா ரோபோடா, டொன் 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 டை டொன் டொன். யூ ஸ்டாப் இட். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன்னால சத்தம் பண்ணாம இருக்க முடியாதா? எங்க மூச்சுட கூடாதா? உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். எந்த நேரத்துல பாருங்களோ. No, this is a 60-year-old wine. Thanks. அக்கா தானே? குடிங்க, குடிங்க. அக்கா, நமக்கு எது சூடு சொன்னேன்? வெக்கப்படாமல் கேட்டுரு. 1, 2, 3. ஆக்சுவலாக எனக்கு கூட கொஞ்சம் தண்ணி தாகமாக தான் இருக்கு. அதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ தண்ணி இருக்கே, எடுத்து குடி. போகும்போது கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். எங்கே போகிறீங்க? தேர்ட் ஃப்ளோரில் கேன்டீன் இருக்கு. இல்ல, இருட்டுனா கொஞ்சம் பயம். சவுத் இந்தியாலே நம்பர் ஒன் கம்பெனியோட சேர்மன், இருட்டுனா பயம், ஜான்சி ராணி. என்னாச்சு? இல்ல, இருட்டுனா நமக்கு கொஞ்சம் பயம்தான். நீங்க அப்படியே வந்தீங்கன்னா கூட சேர்ந்து போய். ஆம்பள சிங்கம் அவமானம். நானே வருவேன் இங்கும் மங். பயந்தால் பணக்காரி. டேய் லூசு, நான் தாண்டா. தொட்டு பேசுற வெல்லாம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்த்த வீழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த கா. ரியலி, உயிர் உள்ள வரை மறக்க மாட்டேன். Oh my god, my office, my car. ஐயோ, வண்டி வண்டி வண்டி. நானே அந்த வண்டி ஏத்தி நசுக்கிட்டேன். பேபி செத்துறாத பேபி. என்ன மேடம், டிராப் பண்ணிட்டா? இதுலயா? இதுல கால் எங்க வைக்கிறது? ஏங்க, என்ன யார் யாரும் இதே கேள்வி கேக்குறீங்க? அங்கதான் புட்ரஸ் இருக்கும், பாத்து வைங்க. என்னங்க இவ்வளவு வண்டி போகுது? யாரோ பெரிய ஆள் போறாங்க போல. எங்க ஆளுங்கதான் என்ன பிக்கப் பண்ண போறாங்க. அப்படியா? நிறுத்தவா? வேணாம் வேணாம் வேணாம், இப்படியே போதும். நான் இல்லையே வரேன்.
இதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல இருக்கா? ஏங்க அவன் தெருமணிக்கு போறதுக்கே வழி இல்லாம இருக்கான். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா எதுக்கு? பசிக்குது. இந்த பாருங்க எங்க வீட்டுல சிம்பிளான சாப்பாடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. நான் வீடு ஃபுல்லா காலி, எல்லாரும் டெரஸ்ல தான் இருக்கோம், நீயும் மேல வா. சரி வர மேல போ. மேடம் இவன் தம்பி பேர் கார்த்திக். ஹலோ. ஏன் அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு, உனக்கு வில்லன் பேரு? ஐயோ அது ஒரு பெரிய கதை மேடம். ஹாரி பாட்டர் மேடம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹாரி பாட்டர். வாட் எ நேம் ஃபார் எ டாக். ஆமா. ஷாலினி வந்திருக்கோம். வாங்க. அப்பா இவங்கதான் வசுந்தரா, நான் சொன்னேன்ல. வாங்க வாங்க. தோசை போடுவா? கருங்க. ஆமா போடு. ரொம்ப பசிக்குது, நாங்க பசி தாங்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்தவங்கல்ல. எப்படி சார் இவனை சமாளிக்கிறீங்க? பா வாய் வாய் வாய். அதான பார்த்தேன். ஆ என்ன கலாய்கிறீங்களா? இருக்கட்டும் மேடம், இதான் அம்மா. அம்மா வசுந்தரா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். என்ன சார் இவர் போட்டோட பேசுறாரு? அவன் நேர்லயே பேசுறதா சொல்லிட்டு திரியறான். நீங்க வேற தோசை குடுமா? நாங்க சாப்பிடுங்க. தேங்க் யூ. நைட் ஃபுல்லா மழை பெஞ்சதுல வீட்டுக்குள்ள வேற தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் எங்க இருந்தீங்க? இதோ இந்த டென்ட்டுக்குள்ள தான். டென்ட்டுக்குள்ள தான். சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் என்ன கலாய்ச்சிங்கல்ல, எங்க போய் ஒதுங்கினீங்க எல்லாம்? கடைசியில நான் சென்டிமெண்டா முதல் முதல்ல கட்டின டென்ட்ல தானே? கரெக்ட் தான். இப்படிதான் என்ன, நைட்டு ஃபுல்லா பக்கம் பக்கமா டைலாக் பேசியே உயிரை வாங்கிட்டான்.